गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्शृण्वन्नोदिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमः। ॐ नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयश्च स्वाहा। இன்னைக்கு தேவியோட ஸ்துதியா ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய 13ம் 14ம் நம்ம ரெண்டு ஸ்லோகத்தை எடுத்துக்கிறோம். நமோஸ்து ஹேமாம்புஜ பீட்டிகாயை நமோஸ்து பூமண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதி தயாபராயை நமோஸ்து சார்ங்காயுத வல்லபாயை நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாயை நமோஸ்து விஷ்ணோர் உரசிஸ்திதாயை நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை. போனதுனா வந்து சதசத்ரூபதாரிண்யை நமஹாங்கிற நாமத்தோட கடைசியாக நம்ம பண்ணினோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற நாமம் அஷ்டமூர்த்தியை நமஹ. இதுக்கு முகவரியாக சொல்கிறப்பவே சிவனுக்கு அஷ்ட வடிவமான வடிவம் இருக்குது. அந்த அஷ்ட வடிவத்தினுடைய பத்னியாக இருப்பவள் அம்பாள் அஷ்டமூர்த்தியை. எப்படி பவான் இருந்தால் பவானின்னு இருக்கோ, மிருடான் இருந்தால் மிருடானின்னு இருக்கோ, அதே மாதிரி இந்த அஷ்ட விதமான வடிவங்களுக்கும் அஷ்ட பத்னிகள், அதாவது பெண் ரூபம். ஏற்கனவே அர்த்தத்தை வந்து நம்ம முகவரியில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பஞ்சபூதங்கள் மொத்தம் 5, மனம் புத்தி அகங்காரம் 3, 5+3 ஆகிய 8 வடிவங்களில் அம்பிகை விளங்குகிறாள். இது வேறு விதமாக பார்க்கக்கூடிய ஒரு அர்த்தம். இது ஒரு தத்துவார்த்த விளக்கமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சபூதங்கள் வடிவம்னா யார்? பஞ்சபூதங்கள் நமக்கு தெரியும், ஆகாசம். தத் ஆகாஷக சம்பூதகா அப்படின்னு இருக்கு. வாயுகு அடுத்தது, ஆகாஷாத் வாயுகு, ஆகாசத்திலேருந்து உருவானது வாயு. அடுத்தது நெருப்பு, வாயோஸ் தேஜகா, வாயுலிருந்து நமக்கு நெருப்பு உண்டாச்சு. அடுத்தது வந்து தண்ணீர், நீர், தேஜச ஆபகா, அந்த நெருப்பிலிருந்து நீர் தோன்றியது. பிருத்வி அத்ய பிருத்திவி, அத்ய பிருத்வி அப்படின்னா நீரிலிருந்து நிலம் தோன்றியது. இதுதான் 5 பூதங்களுடைய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். ஆகாசத்திலிருந்து வாயு, ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், 5 பூதங்களாக தேவியின் பஞ்சபூத வடிவமாய் உள்ளது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கிறோம். நம்ம பஞ்சபூதங்களுடைய வடிவமாக நாம நினைத்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் தர்மராஜன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ், உங்கள் மைக்கை ப்ளீஸ், உங்கள் மைக் ஆன்ல இருக்கு. பண்ணிட்டேளா? அடுத்ததாக இருக்கக்கூடியது மீதமுள்ள 3, மனம் புத்தி அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான இது நமக்கு இருக்கு. அந்த மனம் புத்தி அகங்காரம் சங்கல்ப விகல்பாத்மகம் அப்படின்னு சொல்றது. அதாவது மனக சங்கல்ப விகல்ப வடிவமுடைய மன ரூபத்தில் உள்ளது. சங்கல்ப விகல்பாத்மகம் மனக அப்படின்னு சொல்லுவான். சங்கல்பம் விகல்பம், அதாவது எப்போவுமே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா,
அதான் சங்கல்ப விகல்ப வடிவமுடைய மன ரூபத்தில் உள்ளது. ஸோ அடுத்தது வந்து புத்தி ரூபம். புத்திங்கிறது என்னது? நிச்சயாத்மிகா புத்தி. புத்திங்கிறது நிச்சயப்படுத்துறது, இதுதான் அப்படின்னு பண்ணுறதுதான் நிச்சயாத்மிகா புத்திகி. உறுதிப்படுத்தும் தன்மையுடையது புத்தி. அகங்காரம் அகம் கர்த்தா அகங்காரகா, பாக்கி இருக்கிறது அகங்காரம் மட்டும்தான். ஸோ அகங்காரம் என்பது அகம் கர்த்தா அகங்காரகா, நானே செயல் புரிபவன் எனப்படுவது அகங்காரம். அப்போ ஆக மொத்தம் 5, 3, 8 ஆயிடுது இல்லையா? அப்போது ஆகிய 8 வடிவத்திலும் அஷ்டமூர்த்தி ரூபமாக இருப்பவள் அம்பாள். இது ஒரு அர்த்தம். இதுக்கு முன்னால் சொன்ன மற்ற அர்த்தம் வந்து சிவனாருடைய அஷ்டமூர்த்தி ரூபங்களின் தேவி வடிவங்கள்னு நம்ம சொன்னோம். பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகான், சிவனின் அம்சங்களாக நம்ம சொல்லியிருக்கோம். 8 விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒன்னொன்றுக்கும் பத்னி ரூபமாக வர்றப்போ அந்த அஷ்டமூர்த்தி வடிவமாக வரக்கூடியவள் நம்மளுடைய அம்பாள் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுட்டோம். நம்முடைய பிறவி துன்பங்களை போக்கக்கூடியது இந்த அஷ்டமூர்த்தி வடிவம். இந்த அஷ்டமூர்த்தி வடிவம் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய பிறவி துன்பம் இருக்கு பாருங்க, அதை நமக்கு உடனே போக்கக்கூடியது இது. கைவல்ய நவநீதத்தில் என்ன சொல்லியிருக்கானா, பஞ்சினை ஊழி தீப்போல் பல ஜன்மம் விவித்த வித்தா சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சித்து ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்தே தீரும். நமக்கு 3 விதமான கர்மங்கள் இருக்கு. இந்த 3 விதமான கர்மங்களுடைய செயல்பாடு என்னங்கிறது தான் இந்த கைவல்ய நவநீதத்தினுடைய ஒரு பாட்டார் அமைப்பை பண்ணியிருக்கோம். பஞ்சினை ஊழி தீப்போல் பல ஜன்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சித்து ஆகாமியம்தான் கிட்டாமல் விட்டு போகும் விஞ்சின பிராரத்தத்தின் வினை அனுபவித்தே தீரும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடலாக சொல்லியிருக்கு இந்த அஷ்டமூர்த்தியை நமக. ஏன்னா இந்த அஷ்டமூர்த்தியுடைய வடிவத்தை நம்ம முகவரியில் சொன்னதுனால இப்போ நம்ம இந்த அளவில் நம்ம நிறுத்திக்கிட்டு அடுத்தது பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி, அதாவது பிரம்மம் பிளஸ் ஆத்ம ஐக்கியம். பிரம்மனும் நம்மளுடைய ஐக்கியமாறு சொல்கிறோம் நிறையத்தில், இந்த சிவசக்தி ஐக்கிய ரூபம், பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி எல்லாம் ஏறக்குறைய ஒரே மீனிங்கில் தான் வரும். நாமங்கள் இடம் பெற்றிருக்க இடம் மட்டும்தான் வேறையாக இருக்கும். இது வந்து 672 நாமம். ஒப்புமையா இதுக்கு என்ன சொல்கிறான்னா, ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி அப்படின்னு திரிசதியில் 173 நாமம் இதை வந்து சொல்லியிருக்கான். ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி அப்படின்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு க்ஷண பொழுது போலும், ஒரு க்ஷணம் கூட ஜீவாத்மன் அந்த பரமாத்மாவை விட்டுட்டு இருக்க முடியாது. எப்படின்னா, ஜீவாத்மன் எப்படி அலைகள் சமுத்திரத்திற்கு புறம்பாக மாறுபட்டு இருக்க முடியாதோ. இப்போ அலை இருக்கு, சமுத்திரம் இருக்கு, அலை வேற சமுத்திரம் வேறன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் நாம வடிவம் ரெண்டு இருக்கு, ஒன்று சமுத்திரங்கிறோம் ஒன்று அலைங்கிறோம். ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தா அலை தான் சமுத்திரமே ஆக்சுவலி. அப்போது எப்படி அலைகள் சமுத்திரத்திற்கு புறம்பாக மாறுபட்டு இருக்க முடியாதோ அதுபோல பரவஸ்துவிற்கு புறம்பாக ஜீவாத்மன் இருக்கவே முடியாது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி அப்படிங்கிறது நாமம். அப்போ நாமத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த சமுத்திரத்துக்கும் அலைக்கும் உள்ள ரிலேஷனை முதல்ல சொல்லியாச்சு. பரபிரம்மம் ஜீவ வியக்தியாக வடிவெடுத்து வருவது என்பது பராசக்தியை பொறுத்துள்ளது. ஏன்னா சிவனை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிரம்மன் அசைவில்லாதது, சக்திங்கிறது இயக்கம் உள்ளது. ஸோ ஒரு ஜீவ வியக்தியாக உருவெடுத்து வரணும் அப்படின்னா அது பராசக்தியினுடைய ஒரு வடிவ அமைப்பை பொறுத்துள்ளது. அதாவது பராசக்தியும் பரமாத்மாவும் பிரம்மனும் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் இந்த பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி. அப்போ ஒரு ஜீவ வியக்தி வரணும் அப்படின்னா அங்கு பராசக்தியினுடைய பொறுப்பு இருக்கு, அதாவது அதை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இயங்கினால் அது சக்தி,
இயக்கம் இல்லாதிருந்தால் அது பிரம்மன் சிவன் எப்படி வேணால் சொல்லலாம். சமுத்திரத்தினுடைய மேல் பகுதி அடிப்பகுதி போல, சமுத்திரத்தினுடைய மேல் பகுதி இருக்கு அடிப்பகுதி இருக்கு, அதுபோல அதுபோல நிற்கு சமுத்திரத்தின் மேல் பகுதி அடிப்பகுதி போல அசையாத பாங்கில் நிர்குண பிரம்மன் அசையும் போது சகுண ரூபம் எடுக்கிறது. சகுண ரூபம் எடுக்கிறது. சிவன் சதாசிவமாகவும் ஜீவவியக்தி ரூபத்தில் அர்த்தநாரீஸ்வர வடிவமும் எடுக்கிறது. அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம ஜீவபக்தியானது அர்த்தநாடீஸ்வர வடிவம் எடுக்கிறது. சிவன் சதாசிவ ரூபத்தில் இருக்கிறது. அதுவும் பரமாத்மனின் கூறுதான். அதுவும் பரமாத்மனின் கூறுவா தான் இருக்குது. ஜீவாத்மன் எனப்படுவது என்னது? பரமாத்மாவனுடைய ஒரு கூறு தான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இங்கே புல் முதல் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மன் வரை உள்ள புழு பூச்சி தொட்டு அனைத்து ஜீவகோடிகளும் பிரம்மஸ்வரூபம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ரம்ம கீட ஜனனி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதே லலிதா சஹஸ்ரநாமத்தில் பிரம்மாலிருந்து அந்த புழு பூச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பிரம்மனுடைய ஸ்வரூபம். நம் அஞ்ஞான ரூபம்தான் உயர்வு தாழ்வு எனவும் மிக முன்னேற்றம் அடைந்தவனைப் போல தன்னை பற்றியே எண்ணிக்கொண்டும் வேத புத்தியை உண்டு பண்ணுகிறது. நமக்கு வந்து எது உயர்வு தாழ்வு வருது அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, நான் தான் பெரியவன், மற்றவாள்லாம் சின்னவா, இதெல்லாம் நம்மளுடைய அஞ்ஞான ரூபம். அதாவது தன்னை பற்றியே எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேத புத்தியை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆதலால் ஜீவர்கள் அனைத்துமே அவள் ஸ்வரூபமாக காணப்பழகுதல் ஆன்ம முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறது. யார் சவுண்டு வந்துட்டு திருசதி 173 விளக்கமாக பிரம்ம ஜீவ ஐக்கியத்தை பரமஹம்சர்களினால் உபாசிக்கப்படும் பிரணவ மந்திரத்தில் அவர்கள் தத்வார்த்தமாக அறிகிறார்கள். இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா 173 ஹம்ச மந்திரார்த்த ரூபிணின்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு ஒப்புமையா? அப்போ அந்த பிரம்ம ஜீவ ஐக்கியத்தை பரமஹம்சர்கள்னா ஞானிகள்னு அர்த்தம், அவர்களால் உபாசிக்கப்படும் பிரணவ மந்திரத்தில் தத்வார்த்தமாக அவர்கள் அறிகிறார்கள். சாதாரண ஜீவாத்மனுக்கு அது புரியறது கிடையாது. ஹம்ச சோகம் அஜபா மந்திர ரூபம் அப்படின்னு பேர். தத்துவமசி நீயே அது என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும், அதாவது உண்மையில் உள்ளது ஒரே பொருள், அந்த பிரம்மனாய் நீதான் இருக்கிற, நான் பிரம்ம வடிவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தினுடைய பொருள் வந்து ஒன்னே ஒன்றுதான். அதான் என்னது? பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி, அவளே நீ என்ற பொருளில் கால தேச குண வடிவ இயல்புகளை அகற்றி விடும்போது, அது அகற்றுறப்போ தான் வரும், கால தேச குண வடிவ இயல்புகளை அகற்றி விடும்போது வேறுபாடற்ற ஒரே பரவஸ்து, ஒரு வஸ்து என்னோ ஒன்று தான், இதன் மூன்றிலும் அடிப்படையாக உள்ளது என்பதை அறியலாம். அதாவது கால தேச குண வடிவ இயல்புகள் தான் நமக்கு மறைப்பு. அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அடியில் இருக்கக்கூடியது இந்த பரவஸ்துவாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற்றுமைகளை அகற்ற பாகத்யாகா அப்படின்னு சொல்கிறான். வேற்றுமைகளை அகற்றனா அதுக்கு ஒரு மெத்தட் என்ன சொல்கிறேன்னா, பாகத்யாகா என்று வேதாந்திகள் கூறும் முறையில் ஸ்புடம் இட்டு பார்க்கும்போது
ஏகமாயும் ஒன்னாகவும் நித்தியமாகவும் பர்மனண்டாகவும் இருக்கணும் ஒன்னாகவும் இருக்கணும் ஏகமாயும் நித்தியமாகவும் நிர்குணமாகவும் நிஷ்பிரபஞ்சமாகவும் ஒரே ஒரு பரவஸ்து பிரம்ம பிளஸ் ஆத்ம ஐக்கியத்தில் உள்ளது மிகவும் தெளிவாகும். நானே அது, அதுவே நான் சொன்னோம் இல்லையா, தத்துவமசி சொன்னோம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னோம், நானே அது, அதுவே நான். அந்த ஞானம் வரணும் அப்படின்னா நமக்கு இந்த திரோதானமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் நம்மக்கிட்டேருந்து வெளியில் போனாலுடைய பண்ண முடியாது. அதற்காகத்தான் நம்ம இப்படி வந்து ஒவ்வொரு இதாக நம்ம சத்சங்கத்தில் இருந்து அதில் உள்ள பொருள்களை அறிஞ்சு அதனால் அடுத்த ஸ்டெப்பு போய் அடுத்த ஸ்டெப்பு போய் ஃபைனலாக வந்து நம்ம அந்த இடத்த நம்ம போய் அடையிறோம். ககார ரூபாயை என்ற திருசதி நாமத்திலும் விளக்கமாக உடல் பிளஸ் உயிர் இணைந்து இருப்பதால் தான் சிருஷ்டியில் தோன்றும் எல்லா பொருள்களிலும் அசைவும் செயல்களும் இயக்கமும் உண்டாகிறது. நல்லா பாகுது. இந்த ககார ரூபாயை நமகான்னு திருசதியில் முதல் நாமத்தினுடைய அர்த்தமே என்ன சொல்கிறதுன்னா, உடல் பிளஸ் உயிர் ரெண்டும் இருந்தாதான் சிருஷ்டியில் தோன்றின எந்த பொருளாக இருந்தாலும் அதில் ஒரு அசைவு இருக்கும், செயல்களும் நடைபெற்ற முடியும். உயிர் தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, உடல் தனியாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துலையும் நம்ம என்ன பார்க்குறோம், ஐக்கியத்தை தான் நம்ம பார்க்குறோம். திருமந்திரத்தில் அழகான ஒரு பாட்டு, பரிபக்குவமடைந்த உயிர்களை ஒன்றி சிவசக்தி ரூபமாய் பரம ஐக்கிய ரூபமாக இருந்து அந்த பரவஸ்து எப்படி கிருத்தியங்களை செய்யறது அப்படிங்கிறது ஒரு அருமையான பாட்டு. 1161வது பாடல் அது. ஆலிக்கும் கன்னி அறிவை மனோன்மணி பாலித்து உலகில் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை ஆலித்து ஒருவன் உகந்து நின்றானே. ஆலிக்கும் அப்படிங்கிற பதம் வந்து உயிர்களுக்கு மகிழ்வு தரும் என்ற அர்த்தத்தில் வருது. ரெண்டு இடத்துல வருது, ஆலிக்கும் கன்னி அறிவை அப்படின்னு ஒரு இடத்துல வருது இல்லையா, அதே இடத்துல வேத முதல்வியை ஆலித்து அப்படின்னு வருது. அப்போ ஆலிக்கும் என்ற பதம் உயிர்களுக்கு மகிழ்வு தரும் என்ற அர்த்தத்தில் நாம் பார்க்கிறோம். ஜீவர்கள் அனைத்துமே பெண்ரூபம். அன்னைக்கு முதலே சொன்ன மாதிரி இந்த பரவஸ்து மட்டும் புருஷ ரூபம், மற்றது எல்லாமே பெண்ரூபமாக தான் பார்க்குறோம். ஸோ ஜீவர்கள் அனைத்துமே பெண்ரூபம், பரவஸ்து மட்டுமே புருஷன், அதாவது ஆண் ரூபம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த இடத்துல அழகான ஆலிக்கும் கன்னி அறிவை மனோன்மணி பாலித்து உலகில் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை ஆலித்து ஒருவன் உகந்து நின்றானேங்கிறது இந்த திருமந்திரத்தில் 1161வது பாட்டாக நாம் விளங்குகிறோம். இதற்கு அடுத்த நாமம் வந்து பிராமியை நமக, அதாவது 675. பிராமியைனா தெரியும், பிரம்மனுடைய பத்னி, வாணி ரூபம், கலைமகள் ரூபம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இதுதான் நம்ம சொல்கிறோம் பிரம்ம. ஸோ இந்த பிரம்ம ஐக்கியத்திலேயே பிரம்மத்தை அறிவது என்பது தான் ஞானம். இப்போ பிரம்மத்தை அறியறதுனா என்னது, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சிவசக்தி ஐக்கியத்தை அறிவது தான் பிரம்மத்தை அறிவது. ஸோ பிரம்மத்தை அறிவது என்பது தான் ஞானம். பிரம்ம ஐக்கியம் என்றால் ஞானத்தை உணர்ந்து பரதேவதையோடு ஒன்றுதல், கைவல்ய பிராப்தி. கைவல்ய பததாயின்யை நமகான்னு நாம இருக்கு இல்லையா, கைவல்ய பிராப்தி. கைவல்ய உபனிஷத்தில் 25வது பாட்டு விளக்கும் உண்மை என்ன உண்மை சொல்றதுன்னா, பிரம்ம ஐக்கியம் ஏற்படுவது என்பது எப்போ, மனம் தூய்மை அடையும் போது துயர கடலை நாசம் செய்யும் ஞானத்தை ஞானி அடைகிறான். அந்த ஞானம் வந்தாச்சு அப்படின்னா இந்த பவசாகரத்திலிருந்து நம்ம வெளியில போயாச்சுன்னு அர்த்தம். இதையே ஆத்மாவை அறிவது, கைவல்யம் மோக்ஷம் என்ற பலன் நிச்சயம் அடைவது பிரம்ம ஐக்கியத்தின் மூலமாக. இதுக்கு வந்து அழகான ஒரு ஒப்புமை என்ன சொல்கிறேன்னா,
அனேன ஞானம் ஆப்னோதி, அனேன ஞானம் ஆப்னோதி சம்சார அர்ணவ நாசனம். தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் கைவல்யம் பலம் அஸ்னுதே, கைவல்யம் பல அஸ்னுத இதி என்று உபனிஷத் சொல்லிட்டு அதோட பூர்த்தி பண்ணுறது. கைவல்ய உபனிஷத் முடிவுடைய கடைசி பாட்டு தான், அனேன ஞானம் ஆப்னோதி சம்சார அர்ணவ நாசனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் கைவல்யம் பலம் அஸ்னுதே, கைவல்யம் பலம் அஸ்னுத இதி என்று உபனிஷத் பூர்த்தி ஆகிறது அந்த இடத்துல ஆறுது. இது வந்து எதுக்காகனா இதனுடைய எண்டிங்குக்காக நம்ம கைவல்ய உபனிஷத்தினுடைய எண்டிங் பாட்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதோட எண்டிங் இதோடைய ஃபுல் அர்த்தமாக விளக்குவதால் அதை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்லோகமாக இருக்கக்கூடியது பிராம்யை நமக வாணி ரூபம், சரஸ்வதியினுடைய அவதாரம் அப்படிங்கிறது. பிராம்யை நமஹ, ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. கலை ஓங்கும் இடமெல்லாம் கலைமகள் வாணி சாநித்தியம் வெளிப்படும். எங்கெல்லாம் கலை மிளிர்றதோ அங்கே இருக்கக்கூடியதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். கலை ஓங்கும் இடமெல்லாம் கலைமகள் வாணி சாநித்தியம் வெளிப்படும். ஆண் பெண் வித்தியாசமற்று கலைகள் வெளிப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் நாவிலும் விற்றிருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, சரஸ்வதி அவருடைய நாக்கிலேயே குடியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இதில் அர்த்தம். அவள் திருமேனி, அவளுடைய திருமேனி இருக்கு இல்லையா, அம்பா, அதாவது சரஸ்வதி தேவியோட திருமேனி, ஆடை இருப்பிடமாக இருக்கக்கூடிய தாமரை யாவுமே தூய்மைக்கு இலக்கணமாக வெண்ணிறத்தை பெற்றுள்ளது. நம்ம பார்க்கலையா சரஸ்வதி தேவிக்கு எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். வெள்ளை தாமரை பூ மேலே தான் அம்பாள் அமர்ந்தே இருப்பான், அதான் வெள்ளை தாமரை மீது இருப்பான்னு ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா. மன தூய்மை வாய்க்க பெறும்போது கலைமகள் அங்கே பிரத்யக்ஷம், கலைமகள் எங்கே பிரத்யக்ஷரா, அந்த மன தூய்மை நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கலைமகள் பிரத்யக்ஷமாக விளங்குகிறாள். கலையின் உச்ச நிலையாக அம்பிகை யாண்டும் மிளிர்கிறாள், எப்பொழுதும் அர்த்தம், எப்போவுமே இருக்கா கலை ரூபத்தில். அதனாலேயே பிரம்மனின் பத்னி, பிரம்மனுடைய பத்னி யாரு, பிராமி என்று போற்றப்படுகிறாள். இது ரொம்ப நல்ல அருமையான பாயிண்ட். ஏன்னா சரஸ்வத்தியை நமகான்னு ஒரு நாம் இதுக்கு முன்னால் நம்ம படிச்சிருக்கோம். அந்த இடத்துக்கும் இந்த வாணி ரூபத்துக்கும் பிரம்மனின் பத்னி அப்படின்னு அடுத்து இன்னொரு, இது 675வது நாமமாக நமக்கு இருக்குது. ஸ்ரீ சாரதா புஜங்க பிரயாதாஷ்டகம், சாரதானாலும் வாணினாலும் ஒன்று தான். அதில் 8வது பாட்டில் என்ன வருதுன்னா, பவாம்போஜ நேத்ராஜ சம்பூஜ்யமானாம் லசன் மந்தஹாச பிரபா வக்த்ர சின்ஹாம் சல சஞ்சலா சாரு தாடங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, சல சஞ்சலா சாரு தாடங்க கர்ணாம் பஜே ஸ்ரீ சாரதாம்பாம், சாரதாம்பாம்னா சரஸ்வதி அஜஸ்ரம் மதம்பாம். இதோடைய அர்த்தமாக என்ன சொல்கிறான்னா, பெருமை வாய்ந்த ஸ்ரீ சாரதாம்பாளை, அதாவது சரஸ்வதியை, கலைமகளை, வாணியை எப்பொழுதும் நான் இடைவிடாமல் பஜிக்கிறேன். எப்படி இருக்கா அம்பாள், மின்னல் போல் ஒளியுடைய தாட்டகங்கள் அவளுடைய மந்தஹாச, மந்தஹாசனா ஒரு லைட்டாக சிரிக்கிறது, புன்முறுவல்னு சொல்கிறோம் இல்லையா, மந்தஹாச சோபையுடைய மும்மூர்த்திகளும் வழிபடக்கூடிய ஸ்ரீ சாரதாம்பிகை அன்னை சரஸ்வதி. இதையே மேதா சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்குது, அந்த சூக்தம் என்ன சொல்கிறேன்னா,
தைவீம் மேதா சரஸ்வதி சாமாம் மேதா சுரபெஜுஷதாகும் ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மேதா சூக்தத்தில் நடுவில் வரக்கூடிய ரெண்டு வரியும் இந்த சரஸ்வதி தேவியை நமக்கு நமக்கு புகழ்ந்து போற்றக்கூடியனா தைவீம் மேதா சரஸ்வதி சாமாம் மேதா சுரபிஜுஷதாகும் ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு அங்கே சொல்கிறார். அடுத்தது வந்து அதீத பரதத்துவம் உடையவள் யாரு? வாணி. சரஸ்வதியை நான் வணங்குகிறேன், அவள் போல் பக்தர்களுக்கு அனுகிரகிப்பதில் வேறு தெய்வம் இல்லை என்ற காரணத்தினால் அவளை நான் நன்கு பூஜிக்கிறேன். இதுவும் அந்த சாரதா புஜங்கத்தில் உள்ளதுதான். அந்த பிரயாசம் சொல்கிறா இல்லையா, அந்த சரஸ்வதி தேவி மாதிரி, அதாவது அம்பாள் மாதிரி, பக்தர்களை அனுகிரகிப்பதற்கு வேறு தெய்வம் இல்லை என்பதால் நான் அவளை பூஜிக்கிறேன். நமக்கு எப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்கு, யாகுந்தேந்து துஷாரஹார தவளா யா சுப்ரவஸ்திராவிருதா யா வீணாபரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா யா பிரம்மாச்சுத சங்கர பிரபிருதிபிகி தேவை சதா பூஜிதா சாமாம் பாது சரஸ்வதி பகவதி நிசேஷஜாட்யாபகா. சரஸ்வத்தியை நமகான்னு சொல்லி இந்த சியாமளா தண்டகம் ஆரம்பிக்கக்கூடிய தியான ஸ்லோகமாக இருக்கு. அவள் கலைகளின் அதிபதி ஞான சரஸ்வதி. ஏன்னா கலைக்கு வந்து நம்ம சரஸ்வதி தான் எப்போவுமே நம்ம சொல்கிறோம். இந்த சரஸ்வத்தியை நமகாங்கிற நாமத்திலேயே அம்பாளுடைய வாணி ரூபத்தை நிறைய சொன்னதுனால இந்த வாணி அப்படிங்கிற அந்த நேமுக்குண்டான இது மட்டும் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இங்கே பார்த்தோம். அடுத்தது பிரம்மனே நமக, பிரம்மனே நமக. இது வந்து பிராமியை நமக. அடுத்தது பிரம்மனே நமக 822 நாமம். இது பிரம்மரூபம், அதாவது பிரம்மரூபம் அப்படின்னா சமஷ்டியாக சொல்கிறது. இந்த உலகத்தை முழுசும் பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து பிரம்மரூபம். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அபரோக்ஷ ஞானம், அபரோக்ஷ ஞானம், நான் பிரம்மனாக தான் இருக்கேன் அப்படிங்கிற அபரோக்ஷ ஞானத்தினால் ஒருவன் அனைத்து கர்ம பந்தங்களிலிருந்து வாழும்போதே விடுபட முடியும். இதற்காக வந்து மரணம் சம்பவிக்கணும்னு அவசியமே கிடையாது. வாழறப்பவே நாம் வந்து பற்றற்ற நிலை, அதாவது நான் வந்து நான் பிரம்மமாக இருக்கிறேன், நானும் பிரம்மனும் ஒன்றும், அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவகம் அஸ்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அபரோக்ஷ ஞானத்தினால் ஒருவன் அனைத்து கர்ம பந்தங்களிலிருந்தும், காட்டுக்கெல்லாம் போவே வேண்டாம், இருக்கிற இடத்துலே இருக்கலாம், கர்ம பந்தங்களிலிருந்தும் வாழும்போதே விடுபட முடியும். மோக்ஷம் அதுதான் விடுதலை. மோக்ஷம்னு தனியாக ஒன்றும் அங்கே போய் இது இல்லை கிடையாது, இதுதான் மோக்ஷம். பிரம்மைவ அகம் அஸ்மி இது அபரோக்ஷ ஞானேன நிகில கர்மபந்த வினிர்முக்த சாத் அப்படிங்கிறதான் இதோடைய பொருள் படக்கூடிய அந்த ஸ்லோகம். பிரம்மைவ அகம் அஸ்மி இது அபரோக்ஷ ஞானேன நிகில கர்மபந்த வினிர்முக்த சாத் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு தான் நான் இப்போ சொன்ன நாமத்தினுடைய அர்த்தத்தை நம்ம சொன்னோம். பிரம்மம் சச்சிதானந்த இலக்கணம் கொண்டது. சத் சித் ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சச்சிதானந்த இலக்கணம் கொண்டது தான் இந்த பிரம்மம். சத் என்பது இருப்புத்தன்மை, சித் என்பது அறிவுத்தன்மை, ஆனந்தம் என்பது பேரின்பத்தன்மை. சத் சித் ஆனந்தம் சச்சிதானந்தம், நிறைய பேருக்கு பேராக வைப்பான் சச்சிதானந்தம்னு பேர் வைப்பான். ஞானம் என்பதே பிரம்மத்தை அறிவது தான். இதுக்கு முன்னாடி அதுதான் சொன்னோம், ஞானம்னா என்ன, பிரம்மத்தை அறிவது, பிரம்மத்தை அறிவது தான் ஞானம். ஞானம் என்பதே பிரம்மத்தை அறிவது தான். உண்மை பொருள் அல்லாத அசத் உடல் நான் அல்ல என்பதை முதலில் அறிய வேண்டும். இந்த உடல் வந்து சத்து கிடையாது, அசத்துன்னா அழியக்கூடியது, இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது. எந்த பொருள் வந்து எல்லா காலத்திலும் இருக்காதோ அது எப்பவுமே அசத்து தான். முதலே இப்போ அதுக்கு முன்னாலே நம்ம படித்தோம் இல்லையா,
சத் அசத்து போன செஷனில் படித்தோம் நம்ம. ஸோ அந்த நம்ம அசத்தென்கிற உடல் நான் அல்ல என்பதை முதலில் அறிய வேண்டும். நான் என்பது பிரம்மஸ்வரூபம், பிரம்மமே. அது சீரானது, அமைதியானது, அபரோக்ஷானுபூதியில் சொல்கிற மாதிரி பிரம்மைவ அகம் சமசாந்த சச்சிதானந்த லக்ஷண நாகம் தேகோ ஹயசத் ரூப ஞானம் இது உச்சதே புதைஹி அப்படிங்கிறதா அந்த அபரோக்ஷானுபூதியுடைய ஸ்லோகம். என்ன சொல்கிறார்? பிரம்மைவ அகம் சமசாந்த சச்சிதானந்த லக்ஷண நாகம் தேகோ ஹ்யசத்ரூப ஞானம் இது உச்சதே சொல்லப்படுகிறது. உச்சதே புதைஹி எல்லாவற்றையும் கடந்தது, அழிவில்லாதது, எப்பொழுதும் அழிவில்லாதது. இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகக்கூடியதுல எல்லாவற்றையும் கடந்தது, அழிவில்லாதது எனது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அதுக்கு பாட்டாக என்ன சொல்கிறா அப்படின்னா, அதசூத்தம் பவேத் வஸ்து யத்வை வாச்சாம் அகோச்சரம் திரஷ்டவ்யம் மிருத் கடேனைவ திருஷ்டாந்தேன புனப்புனகா. இதோட அர்த்தமாக என்ன சொல்கிறான்னா, பிரம்மம் ஒன்றுதான், பிரபஞ்சத்தில் எந்த கலப்படமும் இல்லாமல் நிலைத்து நிற்கிறது. ஆனாலும் பிரம்மம் என்ற பதம், அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, சொல்கிறோம் ஒரு விவரித்து சொல்கிறோமே, அந்த சொற்களுக்கும் அப்பாற்பட்டு அதுக்கும் அதீதமாக இருக்குது. விளக்கிறதுக்காக சில வேர்ட்ஸை வச்சு நம்ம பிரம்மத்தை சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலி அந்த பிரம்மங்கிற வார்த்தை அந்த சொற்களுக்கும் அப்பாற்பட்டது என்ற உண்மையும் புலப்படும். அதசூத்தம் பவேத் வஸ்து யத்வை வாச்சாம் அகோச்சரம் திரஷ்டவ்யம் மிருத்கடேனைவ திருஷ்டாந்தேன புனப்புனகா. எந்த கலப்படமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் பிரம்மம் ஒன்றுதான் நிலைத்து நிற்கிறது, வேறு எந்தையும் அந்த இடத்துல கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம கொண்டு வந்திருக்கிறது வந்து பிரம்மனே நமகாங்கிற நாமம் இல்லையா. கைவல்ய நவநீதம் நான் என்ற பிரம்மம் ஆன நானே நான் அறியேன் என்றால் நான் என்பது ஏது? பின்னை நம்முடை புந்தியனில் தான் அது மயக்கம் தன்னில் சாகுமே சாவாதாகி நான் என நிறைந்திருந்த ஞானமாம் நானே நானே. ரெண்டு தரம் சொல்கிறேன், நானே நானே பிரம்மஸ்வரூபம் தேவி. இந்த கைவல்ய நவநீதத்தினுடைய தமிழ் பாட்டு இது, நன்னா அதாவது எல்லாமே தமிழில் தான் இருக்குது, ஆனால் நமக்கு புரியறதுக்கு சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நான் என்ற பிரம்மம் ஆன நானே நான் அறியேன் என்றால் நான் என்பது ஏது? பின்னை நம்முடை புந்தியனில் தான் அது மயக்கம் தன்னில் சாகுமே சாவாதாகி நான் என நிறைந்திருந்த ஞானமாம் நானே நானே பிரம்மஸ்வரூபமாக பராசக்தி ஆதி பராசக்தி மூல பிரகிருதி விளங்குகிறாள் என்பதோட இந்த 603வது நாம் ஆரம்பித்தோம். குருமூர்த்தியை நமக்கு, அதாவது அம்பாளுடைய பல பல வடிவங்கள் பத்து நாமம் வரைக்கும் இந்த 603 நம்ம வந்து அட்டாச்சு நாமமாக எடுத்தோம். அது இதோட 602 கிளாஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அதை 603 குருமூர்த்தியை நமக ப்ளஸ் ஒரு 9 நாமத்தை இந்த இடத்துல நாம் பூர்த்தி பண்ணிக்கிறோம். 623வது அடுத்தது வந்து தன்னில் தானாக விளங்குபவள், அந்த அர்த்தத்தில் வரக்கூடிய நாமங்கள் தான் எப்போதுமே வரக்கூடியது. 623 கேவலாயை நமக. கேவலம் அப்படின்னா நம்ம தமிழில் இருக்கக்கூடிய கேவலம் அல்ல, கேவலம்னா ஒன்லி ஒன், அவ்வளோதான், அது மட்டும்தான் அப்படிங்கிற அர்த்தம் தான் கேவலா அப்படிங்கிற அர்த்தம். கேவலாயை நமகன்னா தன்னில் தானாக விளங்குபவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தெர் இஸ் நோ செகண்ட் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். 723 ஸ்வதந்திராயை நமக, முற்றிலும் தன்னையே சார்ந்தவள்.
அங்கே ஏகமாக இருக்கிறதுனால ரொம்ப சுதந்திரமாக இருக்கார். எப்போ ரெண்டாவது பொருள் வருதோ அப்போ நம்மளுடைய சுதந்திரம் நமக்கு பாதிக்கப்படும். 815 அனித்ய திருப்தாயை நமக. அனித்யம் அப்படின்னாலே என்னென்னா ஒரு ஒரு சாதாரண விஷயம், அனித்யம் அழியக்கூடிய பொருள் அர்த்தம். அனித்ய உபச்சாரங்களால் திருப்தி அடையக்கூடியவள் அர்த்தம். 878 ஸ்வாத்மா ராமாயை நமக. தன்னில் தானே திருப்தி அடைபவள். அதுக்கு மட்டுமே எத்தனை நாமம் இருக்கு பாருங்க. அடுத்து 914 ஸ்வஸ்தாயை நமக. தன்னில் தானாயிருப்பவள். 963 சமாத்மிகா, எப்பொழுதுமே தன்மயமாய் இருப்பவள். இந்த 3, 3, 6 நாமமுமே தன்னில் தானாய் இருப்பவள். ஏக ரூபம் அப்படிங்கிற ஒரே இதுதான். தேர் இஸ் நோ செகண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதோட விஷயமே. அடுத்தது இதுக்கு முகவரை நம்ம முதல்ல பார்த்துட்டு நாமத்துக்குள்ளே போகலாம். தான் தானேயாகி நிற்பவள் அல்லது க்ளீம்காரத்தில் ககார லகாரங்களை விட்டு கேவல காமகலாரூபம், அதாவது ஏக வஸ்து அப்படிங்கிற அர்த்தத்தில் கேவல அப்படின்னா எங்கெல்லாம் கேவலன்னு வருதோ ஏக்கம்னு நினச்சிக்கணும். நம்ம ஏக்கம் என்பது பொருள் கேவலத்துக்கு. காமகலா ரூபமாக ஈகார வடிவத்தில் உள்ளவள், க்ளீம்காரத்தில் அந்த இருக்கக்கூடிய ககாரத்தை விட்டுறணும், லகாரத்தை விட்டுட்டு ஈகார ரூபமாக இருக்கிறாள். கேவல துரிய ஸ்வரூபா காம கலா. ஒப்புமையை என்ன சொல்கிறான்னா, யதீம் ஸ்ருணோத்யலகம் ஸ்ருணோதி நஹி பிரவேத சுக்ருதஸ்ய பந்தாம் இதுஹி. இது 6:8 பகுதியில் சொல்லியிருக்கான். 6:8 பகுதியில் சொல்லியிருக்கிறது, யதீம் ஸ்ருணோத்யலகம் ஸ்ருணோதி நஹி பிரவேத சுக்ருதஸ்ய பந்தாம் இதுஹி அப்படின்னு இந்த கேவல ரூபத்துக்கு ஒரு அழகான ஒரு சொல்கிறாவா. காம பீஜேன த்ரி வர்க்கஹ காமகலா மாத்திரேன து மோக்ஷ இது பர்யவசிதோ அர்த்தகா. இது வந்து பாஸ்கரராயன். பாஸ்கரராயன்னா அது லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு முதல்ல பாஷ்யம் எழுதினவர். அவர் சொல்கிறார், காம பீஜேன த்ரிவர்க்கஹ காமகலா மாத்திரேன து மோக்ஷ இது பர்யவசிதோ அர்த்தகா. பாஸ்கரராயனுடைய இரு தெளிவுரையாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாமே முகவுரை தான் சொல்கிறோம், பின்னாடி தான் நாமத்தை எடுத்துக்கிறோம். ஸ்வதந்திரம் அப்படின்னா எல்லா தந்திரங்களையும் தனதாக்கி அவள் வசமே வைத்திருப்பவள் ஸ்வதந்திரா. ஸ்வதந்திரம் எனப்படும் தந்திர வடிவுகள், அதை அடுத்த வேற ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறது. நம்ம ஸ்வதந்திரம்னா இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறோம். இன்னொன்று ஸ்வதந்திரம் எனப்படும், நிறைய தந்திரம் இருக்கு, அந்த தந்திர வடிவுகளாக இருப்பவள் அவள். ஒப்புமையாக ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதி தலமவாதி தரசிதம். நல்லது. ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிகி தலமவாதி தரதிதம். இது வந்து சௌந்தர்ய நகரியில 31வது ஸ்லோகமாக வரக்கூடிய நல்ல ஒரு ஸ்வதந்திரத்தை பற்றி அந்த அந்த ஒரு பாட்டை மட்டும் தான் எடுக்கிறோம். முன்னாலே எடுக்கிறதுல பின்னால் எடுக்கல. ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதி தலமவாதி தரதிதம் அப்படின்னு சௌந்தர்ய நகரில் இருக்கக்கூடிய 31வது ஸ்லோகம் எல்லாத்துமே ஸ்வதந்திரம் அப்படிங்கிற அந்த நாமத்துக்கு விளக்கமாக சொல்கிறோம். அடுத்தது அனித்ய திருப்தியாகும் முகவரியாக, அழிவடைக்கூடிய பொருட்களால் பக்தியால் செய்யப்படும் அனைத்து உபச்சாரங்களால் திருப்தி அடைவேன். நம்ம பக்தியாக என்னத்தை கொடுத்தாலும் சரி, அம்பாள் எடுத்துப்பா அப்படின்னு, அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பொருளா இல்லை அழியக்கூடிய பொருளாக நம்ம பார்க்கறதில்லை. ஒப்புமையாக கீதையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது 9.2.6 பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என கூறப்படுகிறது இல்லையா. என்ன வேணா கொடு, நீ எனக்கு வந்து பெரிய காஸ்ட்லியாக ரொம்ப கிராண்டாலாம் பண்ணணும்னு. பத்திரம் இருந்தால் பத்திரம் கொடு, புஷ்பம் இருந்தால் புஷ்பம் கொடு, பலம் இருந்தால் பழத்தை கொடு, பலம் தோயம் என கூறப்படுகிறது. 566வது நாமம் இதே லலிதா சாஸ்திர நாமத்தில் நித்திய திருப்தாயை நமகான்னு இன்னொரு நாமமும் இதற்கு ஒப்புமையாக எதுக்கு அனித்ய திருப்தாயை நமகாக்கு நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது ஸ்வாத்மா ராமாயை நமகாக்கு முகவரையாக,
தனக்குள் தன்னையே ரமிப்பவள், தனக்குள் தன்னையே ரமிப்பவள். அதுக்கு ஒப்புமைய சக்யே தாவானாச யதாஸ்திரீ புமாம்சௌ சம்பரிஷ்வக்தௌ ச இமமே வர்த்மானம் த்வேதா பாதயத் ததப்பதிஸ்ச பத்னி சாபவதாம். இது பிருகதாரண்ய உபனிஷத்தில் 1.4.3 என்ன அழகாக சொல்கிறா பாருங்க. தனக்குள் தானே ரமிப்பவளுக்கு சஹ்யே தாவானாச யதாஸ்திரீ புமாம்சௌ சம்பரிஷ்வக்தௌ ச இமமே வாக்மானம் தவேதா பாதயத் ததப்பதிஸ்ச பத்னி சாபவதாம். பிருகதாரண்ய உபனிஷத்தில் 1.4.3 வேணுங்கிறவ அதை ரெஃபரும் பண்ணிக்கலாம்ங்கிறதுக்கு தான் நம்ம நம்பரும் சொல்கிறது. உலகாகிய நந்தவனத்தை மனத்திலே உடையவள், இது வேறு ஆங்கிளில் சொல்லக்கூடியது. இந்த இதே சுவாத்மாராமாக்கு உலகங்கிற நந்தவனத்தை தன்னுடைய மனதிலேயே வைத்திருப்பவள் அப்படிங்கிறதும் இன்னொரு நாமம். அடுத்தது ஸ்வஸ்தான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முகவரையாக தன்னிடமே நிலை பெற்றிருப்பவள். எப்போதுமே துன்பம் பயம் அப்படிங்கிறது எப்போ வரும், ஒரு துன்பம் வரணும் ஒரு பயம் வரணும் அப்படின்னா இரண்டாவது வஸ்துன்னு ஒன்று இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வரவே வராது. நம்மளே நம்ம துன்பப்படுத்திக்க போகிறதில்லை, நம்மளே நம்மளை வந்து பயப்படுத்திக்க போகிறதில்லை. தன்னிடமே நிலை பெற்றிருப்பவள் எப்பொழுதுமே துன்பமும் பயமும் இரண்டாவது வஸ்துவிடம் இருந்துதான் வரும். ஆதலால் தன்னிடமே அம்பாள் தான் நிறைத்திருத்தல் என்பது தனக்கு தானே தானே இருக்க, வேறு யாரும் கிடையாது இல்லையா. அப்போ துன்பமற்ற ஓர் நிலையில் அம்பாள் இருக்கிறாள், தேவி இருக்கிறாள். நோயற்ற நிலை, இப்போ ஒருத்தர் வந்து நன்னா இருக்கான்னு என்ன சொல்கிறோம், ஸ்வஸ்தமாக இருக்கேடா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, நாமம் ஸ்வஸ்தாதான். நோயற்ற நிலையை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்வஸ்தம் என கூற கேட்டிருக்கிறோம். அப்படின்னா அவள் எதுவும் இல்லாமல் மகிழ்ந்திருக்கான்னு அர்த்தம். ஒப்புமை ச பகவக கஸ்பின் பிரதிஷ்டித இது ஸ்வே மகிம்னி யதீவா ந மகிம்னீதி. இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7.23.1. இதுவும் நல்ல ஒரு ஸ்வஸ்தத்துக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு நம்ம விளக்கமாக சொல்கிறோம். ஸ்வஸ்தம் என கூறப்படக்கூடிய நிலைமைக்கு ஒப்புமையாக ச பகவக கஸ்மின் பிரதிஷ்டித இது ஸ்வே மகிம்னி யதிவா ந மகிம்னீதி. சாந்தோக்கிய உபனிஷத் சமாத்மிகா, இதுவும் தன்னில் தானே தான் சாந்தமான ஸ்வரூபம். ஒப்புமை அதுக்கு பிரபஞ்சோப சமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே. இது மாண்டூக்கிய உபனிஷத்தில் 7வது இது விளக்கமாக, தத்வார்த்த விளக்கமாக மாண்டூக்கிய உபனிஷத்தில் 7வது சொல்கிறது சமாத்மிகாங்கிற நாமத்துக்கு. ஏன்னா நாமம் படிச்சுன்னு வர்றப்போ இந்த முகவரியை நம்ம மனசில் வச்சுருந்தோம்னு வச்சுங்கோ, கொஞ்சம் கூட ஈஸியாக நமக்கு அது சொல்லக்கூடிய விஷயம் புரியும். பிரபஞ்சோப சமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே அப்படின்னு மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்ல, எல்லா உபனிஷத்தும் உள்ள நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துன்னு தான் வருது. இப்போது நாமத்துக்குள்ளே போகிறோம். இப்போ எல்லாத்துக்கும் முகவரை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து கேவலாயை நமகாங்கிற நாமத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். அன்றைக்கே சொன்னேன் கேவலா அப்படின்னா ஏகம்ங்கிற அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய கலோக்கியில் இருக்கக்கூடிய அந்த கேவலா அப்படிங்கிற இடத்தை நம்ம இங்கே நினச்சிக்கக்கூடாது. ஆத்ம சைதன்யம் பிரகிருதி மயமாக தன்னை விளக்கி கொள்ளும் நிலையிலும் பிரகிருதியோடு சம்பந்தப்படாது தன்னில் தானா இருக்கின்ற பாங்கிலும் யாண்டும் உள்ளது. பிரகிருதி மயமாக இருந்தாலும் அதோட தாமரையிலை தண்ணீர் மாதிரி அட்டாச்மெண்ட் ஒன்றும் கிடையாது. பிரபஞ்சத்தை அம்பாள் தான் உருவாக்குறான், ஆனால் பிரபஞ்சத்தோட பெரிய டச்சு கிடையாது அப்படிங்கிறத அங்கே புரிஞ்சுக்கிறோம். அந் ஆத்ம சைதன்யம் பிரகிருதி மயமாக தன்னை விளக்கி கொள்ளும் நிலையிலும் பிரகிருதியோடு சம்பந்தப்படாது தன்னில் தானா இருக்கிற பாங்கிலும் யாண்டும் உள்ளதை பிரகிருதியில் ஊடுருவி
பாய்கின்ற பாய்ந்து கொண்டிருக்கிற பொழுதும் திரிகோண பேதங்களால் திரிகுண பேதங்களால் வருகின்ற விபூதிகள் எல்லாம் ஆத்ம சைதன்யத்துக்கு உரியவைகளாக நமக்கு நன்கு தென்படுகிறாள். அந்த குணம் நமக்கு மூணு குணமும் நமக்கு வெளியில் வரும். அந்நிலையில் நிகழும் கிருத்தியங்கள் யாவும் ஆத்ம சைதன்யத்திற்கு ஏற்புடையதாக தர்மங்களாக கருதப்படுகிறது. அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுது? அப்போ கிருத்தியங்கள் நடக்கும் இல்லையா, செயல்கள் நடக்கும் இல்லையா, அது ஆத்ம சைதன்யத்துக்கு ஏற்புடையதாகத்தான் தர்மங்களாகத்தான் கருதப்படுகிறது. குணங்களை தன்பால் ஒடுக்கி ஆத்ம சைதன்யம் தன்னில் தானாயிருக்கும் போது எந்த விகாரமும் அதனிடத்தில் இல்லவே இல்லை. விபூதிகளெல்லாம் மறைந்து போய் அது குண அதீத கர்ம அதீத நிலையாக இருப்பதால் சுத்த சைதன்யமாய் அகண்டமாய் ஏகமாய் என்னெல்லாம் இருக்கு பாருங்க, சுத்த சைதன்யமாய் அகண்டமாய் ஏகமாய் உள்ள அதற்கு புறம்பானது என்று ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொல்ல ஆறு நாமத்துக்கும் இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம். இது பொதுவான கருத்து தான். இது சுத்த சைதன்யமாய் சுத்த சைதன்யமாய் அகண்டமாய் ஏகமாய் உள்ள அதற்கு புறம்பானது என்று ஒன்றுமே இல்லை. அது ஓர் அத்வைத வஸ்து. அத்வைதமாக இருக்கக்கூடிய வஸ்து தான் அந்த கேவலாரூபம். இதுவே கேவலா என்பதன் பொருள். ஆத்ம சாதகன் கேவலத்தில் தன்னை ஒடுக்குவது சாதனத்தின் முக்கிய குறிக்கோள். நம்ம மாதிரி ஆத்ம சாதனத்துக்காக நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோமே, நமக்கும் உள்ள குறிக்கோள் என்னென்னா நம்மளை அதுக்குள்ள ஒடுக்கிக்கணும். நம்ம மனதை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளே ஒடுக்கிக்கணும். அம்பிகையை கேவலாவாக பாவித்து அதை உபாசிப்பதற்கு ஏற்ப ஆத்ம சாதகன் ஆன்ம சாதனத்தில் மேலே செல்கிறான் அப்படிங்கிறதான் இதோட முடிந்த முடிவாக இருக்கிறது. இதற்கு அருமையான வந்து ஞானியும் கேவலாஸ்வரூபம், அதாவது தன்னில் ஆத்மாவில் லயிப்பவன். அவனு அவனும் லயிக்கத்தானே வந்தான். அவனுக்கு அந்த ஆத்மாங்கிறது தெரிஞ்சாச்சுன்னா அவன் அதிலே தானே லயிச்சுன்னு இருப்பான். கிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பதில் சொல்கிற மாதிரி வருது. ஒரு கேள்வி கேட்குறார் அர்ஜுனர், அதுக்கு வந்து கிருஷ்ணர் பதில் சொல்கிறார். சாங்கிய யோகத்தில் 55வது ஸ்லோகத்தில் இது வருது. பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டஹா ஸ்திதி பிரஜ்ஞ ததா உச்சதே அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அர்த்தமாக ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவனாக ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்தவனாக இருப்பவன், அதாவது தன்னில் தானே லயித்திருப்பவன் ஸ்தித பிரஜ்ஞன் என்றும் சொல்லப்படுகிறது. அக்னி தானே உஷ்ணரூபம். அக்னிக்குங்கிறது உஷ்ணரூபம் தனியாகவே இருக்கு. அக்னி தானே உஷ்ணஸ்வரூபம். வெப்பத்தை நாடி வேறு ஏதாவது பொருள் எடுத்து போக வேண்டுமா என்றால் இல்லை. ஏன்னா அதுக்கிட்டே உஷ்ணம் இருக்க. அதுபோல ஆத்மா என்பதே தன்னில் ஆனந்த ஸ்வரூபம். ஃபஸ்ட் பாயிண்ட், தன்னிடத்தே உள்ள ஆனந்தத்தை விட்டுவிட்டு அதனால் ஏற்றுவிக்கப்பட்ட பிற பொருள்களை மனதால் நாடு செல்கிறது. நம்ம வெளியில் அப்படியே அதில் இருக்குது, இதில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷத்தை மறந்து இதுதான் அந்த இடத்துக்கு ஏற்றுவிக்கிறது. அந்த பொருளை போய் பின்னாடி நடந்து மனதால் நாடு செல்கிறது. ஆத்மா என்பது சமுத்திரத்தின் அடிப்பாகம் போன்றது. அசையா அப்படியே தெரியாது, வெளியில் தெரியாது. அலைகள் வீசும்போது நீரின் அடிப்பாகம் தெரிவதில்லை. சமுத்திரத்தோட அடியை நம்ம பார்க்க முடியாது. மன அலைகள் அடங்கி மனம் ஒரு நிலைப்பட்டு அடங்கும் பொழுது
ஆனந்த ரூபம் தனக்குத்தானே விளங்குகிறது. ஆத்மஸ்வரூபத்தை தெரியாம வெளியில போய் பிற பொருள்கள சுகத்தை நாடின்னு இருக்க, என்னைக்கு இந்த மனமானது ஒடுங்குகிறதோ அப்போ தன்னில் தானே லயிக்க தொடங்கிறது. எந்த ரூபம்? அந்த கேவலா ரூபத்துக்கு வந்துடுறது. தனக்கு தானே விளங்குகிறது. இருக்கிறது தான், புதுசா ஒன்றும் கிடையாது. தான் இதுவரை வெளியே தேடிய இன்பம் தன்னிடத்தே யாண்டும் உள்ளது என்பதை தன்னில் தானே லயிப்பது என்பது. அப்படின்னா என்னது? இதே தான், நம்மளே ஏக்கமாக இருந்து நமக்குள்ளே நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கிறது தான் வந்து ஆத்மஸ்வரூபம் லயிக்கிறதுன்னு அர்த்தம். கேவலஸ்ய பாவக கைவல்யா, கேவலஸ்ய பாவக கைவல்யா. வைரச்சுரங்கம் வேணும்னு ஒரு பணக்காரனுக்கு வந்து வைரச்சுரங்கம் வேணும்னு ரொம்ப ஆசையான். அவன் பெரிய பணக்காரன் தான், இருந்தாலும் ஒரு வைரச்சுரங்கம் வேணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. இப்போ என்ன பண்ணான்? தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருள், பூமி, நிலம் எல்லாத்தையும் விற்றுப்பிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு வைரச்சுரங்கம் கிடைக்கிறதுன்னு சொல்லி அந்த வைரச்சுரங்கத்தை போய் வாங்குறான். எல்லா பொருளும் இங்கே விற்றாச்சு, ஏன்னா வைரச்சுரங்கம் கிடைக்கணுமே. அப்புறம் அந்த வைரச்சுரங்கத்தில் பார்க்குறப்ப அந்த அவன் வாங்கின அளவுக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் கிடைக்கல, வைரமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் என்னாச்சு, அவங்ககிட்டேருந்து ஒருத்தன் நிலம் வாங்கினான் பாருங்க, அவன் பூமியை ஒழுந்து இது பண்ணி பார்க்குறப்போ அவனுக்கு உள்ள வைரம் வைரம் வைரமாக வந்துட்டுருக்கான். இவன் யாருக்கு விற்றானோ அவனுக்கு பூமியிலிருந்து உள்ள வைரங்கள் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வைரங்கள் யார் விற்றானோ அவன்கிட்ட தானே இருந்திருக்கு. அப்போ அவனுக்கு அதில் வைரம் இருக்குங்கிறது தெரியல. வைரம் எங்கேயோ இருக்குன்னு தேடி போய் அங்கே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறான். ஆனால் அவனிடம் இருந்து வாங்கிய நிலத்தில் தோண்டும் போது வைரம் கிடைக்கிறது. தன்கிட்டே இருந்த அந்த வைரச் சுரங்கத்தை தெரியாமல் வெளியே எங்கேயோ வைரச் சுரங்கம் இருக்குன்னு போய் ஏமாந்தது தான் மிச்சம் என்பது தான் இந்த நாமத்தினுடைய கேவலாயை நமகாங்கிற அர்த்தத்துடைய அதனுடைய அர்த்தமாக நாம் புரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்வரூபமே ஆத்மஸ்வரூபம் என்பதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஹரிஹி ஓம்.